இந்த லெந்து காலங்கள் இட் இஸ் அ டைம் டு ரிஃப்ளெக்ட் அபவுன் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார் அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா எங்கே எல்லாம் நாம் விழுந்து போயிருக்கின்றோம் என்று ஒரு செக்லிஸ்டை எழுதி ஆண்டவரே நான் இந்த இடத்துலலாம் விழுந்து போயிருக்கின்றேன் என்று சொல்லி சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படி சிந்திக்காமல் வெறும் ஜபம் பண்ணிட்டு சிந்திக்காம செயல்படாம வெறும் நம்முடைய பெட்டிஷன் லிஸ்ட் மாதிரி இது தாங்க அது தாங்கன்னு கேட்பதற்கு மாத்திரம் நான் எந்த காலகட்டம் இல்லை உபவாசிக்கிறது இது ஏதோ டயட் கண்ட்ரோல் பண்ணி இந்த 40 நாள்ல நம்ம கொஞ்சம் ஸ்லிம் ஆயிடலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய நாட்கள் அல்ல இந்த நாட்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்ற நாட்கள் 1 சாமுவேல் 15 அதிகாரத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசியும் சவுல் ராஜாவும் உரையாடுகிற ஒரு உரையாடல் சவுல் ராஜாவாக இருக்கின்றார் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது அமலேக்கியரை வீழ்த்தும்படியாக எல்லாவற்றையும் அழித்து போடும்படியாக அவர்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் செயல்படுகின்றார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்துகின்றார் சவுல் ராஜா என்ன பண்ணுகிறார் என்று பார்க்கும்போது 9வது வசனத்திலே அவர் சென்று அவர் எல்லாவற்றையும் வீழ்த்தின பிறகு அங்க இருக்கிற நல்லமான ஆடு மாடுகளை கொன்று போடாமல் அதை எடுத்துட்டு வந்துடுறார் இது வந்து நம்ம பலிக்கு வச்சுக்கலாம் நல்லா இருக்கு இந்த ஆடு இந்த மாடு நல்லா சௌகரியமா இருக்கு அதே நொந்து போய் ஒல்லியா அப்படியே இருக்கக்கூடிய ஆடு மாடுகள்லாம் அடிச்சு போட்டுறாரு 11வது வசனத்துல சவுல் இப்படி செய்ததினாலே மனதில்லாமல் இருந்ததினாலே ஆண்டவர் மனஸ்தாபப்படுகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் 11வது வசனத்திலே பார்க்கும் பொழுது சவுல் ராஜாவை குறித்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுகின்றார் என்று வசனம் சொல்லுகிறது நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்று இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து நான் உன்னை இவ்வளவு ஆசீர்வதிச்சதுக்கு மனஸ்தாபமாயிருக்கிறேன் என்று சொன்னா நான் எங்கே போவேன் நீங்க மறந்தா நான் எங்கே போவேன் ஆண்டவரே அப்படி என்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறது மனதில்லாமல் சில காரியங்களை நாம் பிடித்து கொண்டிருப்போமே ஆனால் ஒழித்து வைத்துக் கொண்டிருப்போமே ஆனால் ஒளிவின் வாழ்க்கையில இருப்போமே ஆனால் ஆண்டவர் சொல்றார் அதை விட்டுட்டு வா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அந்த மனதில்லாமல் இருக்கின்ற காரியத்தை விட்டு வா வெளியே என்று சொல்லுகின்ற காட்சியை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே ஆகவே தான் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தபொழுது கேட்கிறார் என்ன எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆடு மாடுகளுடைய சத்தம் எனக்கு கேட்கிறது என்று சொல்லி ஏன்னா ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல பேசி சொல்லுகிறாரு இனி அவர் ராஜாவா இருக்க போறதில்லை என்று சொல்லி அதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 22வது வசனத்திலே கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் தான் உத்தமம் வேற ஒண்ணுமே இல்லை அதுதான் இந்த நெந்து காலங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் சிந்திக்க வைக்கின்ற பாடம் கீழ்ப்படிதல் செவி கொடுத்தல் கீழ்ப்படிதல் ஆண்டவருடைய கட்டளைக்கு செவி கொடுத்தல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மனதில்லாமல் இருப்போமே ஆனால் கர்த்தர் மனஸ்தாபப்படுவார் அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகக்கூடும் நாம் இழந்து போயிருப்போமே ஆனால் இன்று முழங்கால் படிவிட்டு ஆண்டவரே என்னிலிருந்து எடுத்த ஆசீர்வாதங்களை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள இப்பொழுது கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளை துவங்குவோம் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது காட் மார்னிங்